சப்கோ நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எப்ரி ஒன் வெல்கம் டு நாலேஜ் துனியா இன்றைக்கி பாகு ஒனில் வந்து போதினியில் பார்ட் பாரகு லெசன் டுவெல் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊங்கா ஊ மேலே பாருங்கள் ஊக்கு மேலே வந்து நிலாப்புற மாதிரி போட்டு புள்ளி வந்திருக்கு அது என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்குன்னு படிக்கணும் ஊ இங்கா ஊங்கா அது நெக்ஸ்ட்டு கே ஓ கே அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ கா ஏ இங் க ஏ ஊ ஏ கி ஊங்கி நெக்ஸ்ட்டு ஓ கி ஓ கி ஏ கி ஏ கி இங் கி ஏங்கி அப்படின்னு சொல்லி இந்த இது வந்து ஃபார்முலாஸ் மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் எடுத்துக்கலாம் இதில் நியூ வேர்ட்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம் சப்தார்த்த சப்தார்த்த் அப்படின்னா மீனிங்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகே தின் டே நாள் சுட்டி ஹாலிடே விடுமுறை ஆஜ் டுடே இன்று தியோகார் ஃபெஸ்டிவல் பண்டிகை ஷாம் ஈவினிங் மாலை பர்சோன் டே பிஃபோர் எஸ்டே ஆஃப்டர் டுமாரோ முன்தினம் நாளைய மறுதினம் ஷாம்கோ இந்தி ஈவினிங் மாலையில் மந்திர் டெம்பிள் கோயில் ஜரூர் சர்டன்லி கட்டாயம் வாபஸ் ரிட்டர்ன் திரும்பி கப் வென் எப்பொழுது கல் எஸ்டர்டே டுமாரோ எஸ்டர்டேனா நேற்று டுமாரோனா நாளை இந்த மீனிங்ஸ்லாம் நல்லா அர்த்தம் புரிஞ்சு நல்லா மனப்படமாட்டிக்கிங்க இப்போ லெசன்களில் போகலாம் ஊங்கா ஊங்கா அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேன் அர்த்தம் மீனிங்கு இப்போ வந்து மைனா வந்து ஹூன்னு வருன்னு சொன்னல இருக்கிறேன்னு அர்த்தம் அதுபோல் மை மை ஹூ மைன் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸில் அந்த இடத்துல ஊங்கான்னு வரணும் இதுக்கு வந்து மீனிங் வந்து வேன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா மை ஊங்கா அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் வருவேன் நான் போவேன் நான் செய்வேன் நான் ஆடுவேன் நான் பாடுவேன் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி இது வரும் நெக்ஸ்ட் வந்து ஓகே ஓகே அப்படின்னா இந்த இடத்துல வந்து தும் வரணும் தும்மு வந்து அந்த இடத்துல வந்து ஆரம்பித்தா அந்த இடத்துல என்னன்னு ஓகேன்னு முடியணும் தும்முன்னு ஆரம்பித்தா ஓகேன்னு முடியணும் இதுக்கு என்ன வரும் ஓகே அப்படின்னா வாய்னு அர்த்தம் இந்த இடத்துல ஓகே அப்போ நீ வருவாய் நீ ஆடுவாய் நீ செய்வாய் நீ பாடுவாய் நீ விளையாடுவாய் அப்படின்ற மாதிரி இதுக்கு அர்த்தம் வரும் நெக்ஸ்ட் வந்து ஏகா ஏகா அப்படின்னு அந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வான் அர்த்தம் வான் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறோம் யஹு வகு அவன் அவள் இவன் இவள் அப்படின்ற மாதிரி யகு வகு சொல்கிறமில்ல அது போல் இந்த இடத்துல வந்து என்ன அவன் வருவான் அவள் வருவாள் இவன் வருவான் இவள் வருவாள் அப்படின்ற மாதிரி அந்த வகு வந்தால் இது வந்து ஏகான்னு அந்த சென்டென்ஸ் வந்து முடியணும் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஏங்கே ஏங்கே அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டினா ஏ வே ஹம்மு ஆப்புன்னு வரணும் இந்த இடத்துல வந்து வார்கள் வரணும் தெரியுதா இவர்கள் வருவார்கள் அவர்கள் வருவார்கள் ஏன்னா அவர்கள் போவீர்கள் அங்கே போவீர்கள் இங்கே வருவீர்கள் அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்து சென்டென்ஸ் வருன்னு வரணும் ஓகே நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து கீ சவுண்டில் கொடுத்துருக்காங்க தெரியுதா ஊங்கி நான் அதே போல் ஓகி ஏகி ஏங்கி அப்படின்ற மாதிரி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ வந்து சென்டென்ஸ்க்கு போகலாம் ஆஜ் கவுன்சா தின்ஹே இன்று என்ன கிழமை தெரியுதாக நான் தி தின்னு நாலு இருந்தாலும் இங்கே கவுன்சா தின்க அப்படின்னா என்ன கிழமை ஆஜு சனிவார்கே ஆஜு இன்று சனிக்கிழ சில சனிக்கிழமை கல் கவுன்சா தின்கை நாளை என்ன கிழமை கல் இதுவார்கை நாளை ஞாயிற்றுக்கிழமை கல் சுட்டிகை நாளை விடுமுறை இந்த சுட்டி அப்படிங்கும் போது இந்த இதில் சூ வந்திருக்கு இந்த டாப் போட்டு கீழே வந்து சின்னதாக ஒரு என்ன ஒரு கோடு மாதிரி போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா இட்டுன்னு அர்த்தம் நம்ம இந்த டாப் ஒட்டி கீழே அது டே இட்டு நம்ம படிக்கணும் புரிஞ்சுதான் சுட்டி நாளை விடுமுறை மை கல் ஸ்கூல் நகி ஜாவுங்கா மைன்னு பார்த்திங்கன்னா நான் மேலே சொன்னதில்ல இந்த இடத்துல ஊங்கான்னு வரேன்ல அது போல் இப்போ மை வந்திருக்கு கடைசியில் என்ன வந்திருக்கீங்க ஜா ஊங்கா அப்படின்னு வந்திருக்கு மை கல் ஸ்கூல் நகி ஜாவுங்கா நான் நான் நாளை பள்ளிக்கூடம் போக மாட்டேன் நகின் வந்திருக்கு இந்த இடத்துல நகின் வந்துன்னா போக மாட்டேன் இப்போ ஸ்கூலில் என்னது பள்ளிக்கூடம் போக மாட்டேன் எப்போ நாளைக்கு ஓகே மை மைகள் நான் கேளுங்கா மைகள் கேளுங்கண்ணா இந்த இடத்துல நான் நாளை விளையாடுவேன் நெக்ஸ்ட்டு மை மைதான்மி கேளுங்கா நான் எங்கே விளையாடுவேன் மைதானத்தில் மன மைதான்மே அப்போ மைதானத்தில் மைதானத்தில் சொல்லலாம் திடலின்னு சொல்லலாம் ஓகே நான் மைதானத்தில் விளையாடுவேன் பர்சோம் சோம்பார் ஹே மை பர்சோன் ஸ்கூல் ஜாவுங்கா பர்சோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நாளை மறுநாள் நான் சோம்வார் அப்படின்னா திங்கட்கிழமை நாளை மறுநாள் திங்கட்கிழமை மை பர்சோம் ஸ்கூல் ஜாவுங்கா நான் நாளை மறுநாள் பள்ளிக்கூடம் போவேன் ஜாவுங்கன்னா போவேன் நெக்ஸ்ட்டு கியா கியா சோம்பாருக்கு தும் ஸ்கூல் ஜாவு ஊ ஜோகே என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஜா இங்கே மேலே பாருங்கள் ஜா ஊங்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஜா ஓகே ஜா கே அப்படின்ற மாதிரி வரும் கியா என்ன செவ்வா சோம்பார்னு என்ன செவ்வாய்க்கிழமைன்னு சொன்ன செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தும் நான் பள்ளிக்கூடம் ஜாவோகே நீ பள்ளிக்கூடம் போவாயா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு நகி சோம்பாருக்கு மை ஸ்கூல் நகி ஜாவுங்கா இல்லை நான் சோம்பார்னா நகி மங்கள்வார் மங்கள்வார்னு என்ன சொன்ன இந்த இடத்துல மங்கள்வார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நகின்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன வரும் ஏன்னா ஜாவுங்கா அப்படின்னா போக மாட்டேன் எப்போ செவ்வாய்க்கிழமை ஓகே நெக்ஸ்ட்டு மங்கள்வார்க்கோ என்ன த தோ தியோகார் இந்த தியோஹார் எப்படி படிக்கலான்னா வந்து தாள் வந்து ஆஃப் லெட்டர்ஸ் வந்துருக்கு அப்போ இது யோ ஹா ரா தியோகார் எப்படி படிக்கணும் இத்யோகார்னு படிக்கூடாது தியோகார் அந்த வந்து ஆஃப் சவுண்டில் அது வரணும் சைலண்ட்டில் வரணும் இது தியோஹார் தெரிதா அப்போ வந்து என்ன வரும் செவ்வாய்க்கிழமை பண்டிகை ஷாம்கோ தும்கியா கரேம் கருஹே அப்படின்றாங்க அப்போ ஷாம்கோ மாலையில் நீ என்ன செய்வாய் என்ன செய்வாய் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதே கர்ண செய்யினர்த்தம் எந்த என்ன கொடுத்ததும் கரோகே கரோகே அப்படின்னு என்ன செய்வாய் அப்படின்றாங்க சாம்கோமை மந்திர் ஜாவு ஜாவுங்கா நான் சாம்கோன மாலையில் நான் கோவிலுக்கு போவேன் கியா தும்பி மந்திர் சலோகே அப்படின்றாங்க என்ன நீ அப்போ தும்பின நீயும் கோவிலுக்கு போவாயா அப்படின்றாங்க சலோகினா போவாயா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க அதுக்கு ஹாங் எஸ் ஆமாம் மைபி ஜரூர் மந்திர் என்ன கொடுத்துருக்காங்க சளுங்கா இப்போ சா லூ மேலே கொடுத்துருக்காங்க எங்கு கா சளுங்கா அப்போ வந்து ஆமாம் நானும் மைபின்னா நானும் ஜரூர்னது கட்டாயம் கோவிலுக்கு போவேன் நெக்ஸ்ட்டு தும் கபு வாபஸ் ஆ ஓகே நீ எப்பொழுது திரும்பி வருவாய் அப்படின்ற ஆவோக்கிய எப்பொழுது கோயிலுக்கு போயிட்டு எப்பொழுது திரும்பி வருவாய் அப்படின்ற மாதிரி கேட்டு சொல்கிறாங்க அதுக்கு பாருங்கள் மை ராத் கோ வாபஸ் ஆவுங்கா நான் இரவு திரும்பி வருவேன் நெக்ஸ்ட் பேரா பாருங்க முரளி தும் முரளின் கம்மா கொடுத்துற முரளி தும் அப்பு அங்கிரேஜி படோகே யா ஹிந்தி அப்போ சொல்கிறாங்க முரளி தும்னன்னது நீ அப்பு இப்பொழுது ஆனால் அங்கிரேஜின்னு என்னது ஆங்கிலம் ஏன்னா ஆங்கிலம் படிப்பாயா யான் என்னது அல்லதுன்னு அர்த்தம் ஹிந்தி ஆங்கிலம் படிப்பாயா அல்லது ஹிந்தி படிப்பாயா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பாருங்கள் மை அப்பு ஹிந்தி படுவுங்கா நான் என்ன அப்புனால் இப்பொழுது ஹிந்தி படிப்பேன் ராத்கோ அங்கிரேஜி என் இரவு ஆனால் ஆங்கிலம் படிப்பேன் அப்படின்ற மாதிரி வரும் நெக்ஸ்ட்டு தும் கணித் கப் கரோஹே என்ன கொடுத்துருவாங்க தும்மு நானது நீ கணித் நன்னது கணிதம் கணக்குன்னு சொல்லுவாங்க ஆ அந்த சப்ஜெக்டில் க கப்பு எப்பொழுது போடுவாய் கருகேனா நீ கணிதம் எப்பொழுது போடுவாய் கணக்கு அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க அதுக்கு பாரு மை கணித் நான் கர்ல் சுபக் எப்படி படிக்கணுதோ கர்ல் சுபக் கருங்கா நது கருங்கா அப்போ மை கணக்கு மைனா நான் கணக்கு கல் நந்தத்தில் நாளை தான் வரும் நாளை காலை சுபகனன்னது காலைன்னு அர்த்தம் நான் கணக்கு நாளை காலை போடுவேன் கருங்கானா போடுவேன் செய்வேன் அப்படின்ற மாதிரி வரும் கியா தும் ஆஜ் பாஜார் ஜாவோஹே அப்படின்றாங்க கியா என்ன நான் தும் தும் ஆஜ் ஆஜுனா இன்று கடை தெருவுக்கு போவாயா ஜா போவாயா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு நகி மை ஆஜ் பாஜார் நகி ஜாவுங்கா இல்லை மை ஆஜ் இன்று கஜார் நகி கடைத் தேர்வுக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த லெசனில் சொல்கிறாங்க இது நல்லா ரீட் பண்ணி பாருங்க ஓகே நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்குங்க பாருங்கள் இப்போ நம்ம சப்தார்த்தை பார்த்துட்டு இப்போ என்ன பார்க்குறோம் அபியாஸ் அபியாசுனால் இந்த பாடத்தில் கொஸ்டின் ஆன்சர் பார்க்குறோம் ஓகே ஏக்கு வாக்கியமே உத்தர் ஜிஜியே ஒரே வாரத்தில் விடையலி அப்படின்ற மாதிரி ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஆஜ் கவுன்சா தின்கே இன்று என்னென்ன இன்று என்ன கிழமை அப்படின்றாங்க ஆஜு சனிவார்கை இன்று சனிக்கிழமை செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் கல் கவுன்சா தின்கை நாளை என்ன கிழமை அப்படின்றாங்க அப்போ வந்து நேற்று சனிக்கிழமைங்கும் போது இந்த இடத்துல வந்து ஆஜு இன்றுங்கும்போது அடுத்தது என்ன நாளை தான் வரும் அதனால தான் வந்து கல் இதுவார்கை இத்வார் ஞாயிற்றுக்கிழமை இதுவார்க்கு இன்னொன்று என்ன சொல்லலாம் ரவிவார் அதுவும் சொல்லலாம் ரவிவார்னாலும் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு லெசனில் வந்து இதுவார் தான் கொடுத்துருக்காங்க அது ஒன்று தெரிஞ்சுக்குங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்ட் கொஷின் ஷாம்கோ தும்கியா கரேகே என்ன ஷாம் கோ தும்கியா கரோகே அப்படின்றாங்க ஆனால் ஷாம் கோன மாலையில் நீ என்ன செய்வாய் அப்படின்றாங்க ஷாம் கோ மை மந்திர் ஜாவுங்கா நான் ஷாம் கோன மாலையில் நான் கோவிலுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது இந்த லெசனில் வந்து த்ரீ கொஷின் கொடுத்துருக்காங்க இது இதில் ஒரு கொஷின் டெஃபினட்டாக கண்டிப்பாக வரும் நீங்கள் படிச்சுக்குங்க இந்த நான் நடத்துகிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் இந்த இங்கே சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தன்யவாத்